திராவிட கொள்கைகள் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று நினைத்தார். இன்றைக்கு இந்த வழியில்தான் நம்முடைய இளைஞரணி செயலாளர், இந்த தொகுதியினுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், ஒவ்வொரு தொகுதியிலும் நான் திராவிட பாசறை கூட்டம் நடத்தி காட்டுவேன் என்று சொல்லி இன்றைக்கு அந்த திராவிட உணர்வை ஊட்டி கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அதுதான்யா வாரிசு. வாரிசு வாரிசுன்னு சொல்றியே, இதுதான்யா வாரிசு. நம்முடைய தலைவர், நம்முடைய முதலமைச்சர் அடிக்கடி சொல்ற மாதிரி, ஆம் வாரிசு தான், தந்தை பெரியாருடைய கொள்கைக்கு நாங்கள் வாரிசு, அண்ணாவின் கொள்கைக்கு நாங்கள் வாரிசு, கலைஞருடைய கொள்கைக்கு நாங்கள் வாரிசு என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு அடுத்த தலைமுறையுடைய தலைவரை அறிமுக வைத்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதைத்தான் நான் இன்றைக்கு திருச்சியிலே பேசும்பொழுது சொன்னேன், சும்மா விளையாட்டு துறை அவரை வந்து இளைஞர்கள் மட்டும் பார்க்காதீங்க, இன்னைக்கு அவர் பல திட்டங்களுக்கு அவர் தான் ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர், நாங்களாம் அவர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு துணை முதலமைச்சருக்கு நிகரான பொறுப்பை இன்றைக்கு அவர் கையாண்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அடுத்தது அவர் என்னவாக வருவார் என்பதை நான் சொல்லிதான் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அந்த வகையிலே உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், ஏன் உங்களுடைய அமைச்சர் இந்த அவர் பேசும்போது கூட என்னை செல்ல பிள்ளைன்னு சொல்லுங்க போதும் அப்படின்னு தான் சொல்றார் அவர். இந்த தொகுதி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒரு இந்தியாவிலேயே தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குவர் யார் என்று சொன்னால் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் உதயநிதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் நெஞ்சில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நான் பார்த்து, சிட்டரசு பிளான் பண்ணி தான் வண்டி அங்கே நிறுத்தி நான் அங்கேருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படி இங்கேருந்து பார்த்தா கூட சரியாக இவனுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, அவன் நடந்து கூட்டிட்டு வந்தால் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. உண்மைதான், இன்றைக்கு விமான நிலையத்தில் நான் இறங்கும் பொழுது நானும் உங்களுடைய நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்கள் வீட்டு பிள்ளையும் தான் ஒன்றாக இந்த மேடைக்கு வரதாக இருந்தது. இறங்கிய பொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பார்த்து அவரிடம் அவர் சில வேலைகளை சொல்லியிருக்கிறார். அதனால் அங்கிருந்து அவர் வேறு இடத்திற்கு அவர் விடை பெற்றார் என்று சொன்னாலும் சிட்டர்ஸ் சொன்னதான், நான் போனேனா நீ போன நடா போயிட்டு வா அப்படின்னு சொன்னார். ஆக அந்த வகையிலே அவருடைய அனுமதியோடு இன்றைக்கு இந்த மேடை எனக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த மேடை அமைத்து கொடுத்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழகத்திற்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நாமும் இங்கே வந்துவிட்டு சென்ற பிறகு இந்த கூட்டம் எதற்கு நடைபெற்றது, யார் அந்த இனமான பேராசிரியர் என்பதை நாங்கள் சொல்வதை காட்டிலும் நீங்களும் அவரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள். அவரை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள திராவிட மாடல் ஆட்சி என்றால் என்ன, நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம், அடுத்த கட்டமாக நாம் எங்கே செல்வோம், நமக்கான முதலமைச்சர் நமக்கான கலங்கரை விளக்கமாக எப்படியெல்லாம் திகழ்கிறார் என்பதை அவர் தீட்டுகின்ற திட்டத்தின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நான் அடிக்கடி சொல்றது தான், நான் பல கூட்டங்களை பேசிட்டேன், இப்போ கூட மழை பெஞ்சிச்சு, எப்படி நம்ம முதலமைச்சர் ஃபீல்டு ஃபீல்டாக போய் அலைஞ்சார்னு பார்த்தேன். அதான் சொன்னேன், அடித்த மழையில் தண்ணியும் நிற்கல, எதிர்கட்சிக்காரன் வச்சு விமர்சனம் நிற்கல, அந்த அளவுக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய உழைப்பு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது உங்களுக்கான உழைப்பு மேலே நாங்கள் இன்றைக்கி அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக, மாமன்ற உறுப்பினராக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய முதலாளியாக இருக்கின்ற யார் என்று சொன்னால் அது நீங்கள் தான், எங்களை உட்கார வச்ச முதலாளி நீங்கள் தான்.